கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா ட்ரபுள்ஸோ, இல்லை இப்போ இந்த கோவிட் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறமா ரிக்கவர் ஆனதுக்கு அப்புறமுமே வந்துட்டு பழையபடி மூச்சு என்னால் ஃப்ரீயாக விட முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, ப்ரீதிங் ட்ரபுள்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணலாம், என்ன பிரணயமா, ப்ரீதிங் எக்ஸசைசஸ்னால் பிரணயமான்னு சொல்லுவோம், என்ன பிரணயமா பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டு கைண்ட் ஆஃப் ப்ரீதிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரெண்டு கைகாலையும் சின்முதிரையில் வைக்க போகிறீங்க. சின்முதிரைனா உங்களுடைய தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் ஒன்றா வைக்க போகிறீங்க. ரெண்டு கைகளையும் சின்முதிரை வச்சு கைகளை கீழே கொண்டு வந்து தொடையில் வச்சுக்க போகிறீங்க. பாம்ஸ் வந்து மேலே பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, மூக்கில் நல்லா மூச்சு உள்ளே இழுக்க போகிறீங்க. நீங்கள் மூக்கில் மூச்சு உள்ளே இழுத்துட்டு வயிறு உங்களுக்கு ஒரு பலூன் மாதிரி விரியணும் மூச்சு உள்ளே இழுக்கும்போது. அதுக்கப்புறம் வாயை நல்லா குவிச்சுட்டு வாய் வழியாக நம்ம எக்ஸ்ஹேல் பண்ண போகிறோம். பெருசாக இல்லை, இப்படி எப்படி நம்ம காற்று ஊதுவோம் இல்லைங்களோ அது மாதிரி பொறுமையாக எவ்வளோ லாங்காக உங்களால் எக்ஸ்ஹேல் பண்ண முடியுமோ பண்ண போகிறோம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு நாலு கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்க போகிறீங்க, இன்ஹேல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ஹேல் பண்ணுறது வந்து ஆறிலிருந்து ஏழு கவுண்ட்டுக்கு ஆச்சு மினிமம் எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ டபுள் டைம்ஸ் எட்டு கவுண்ட்டுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாலுக்கு மேலே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேராக உட்காந்துக்கோங்க, மூச்சை பெருசாக உள்ள இல்லைங்க. நாலு கவுண்ட்டுக்கு எட்டு கவுண்ட்டுக்கு நம்ம மூச்சை வெளியே விட்டுருக்கோம். ஸோ எட்டு கவுண்ட்டு ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கும். ஒரு நாலு நாலுன்னு ஆரம்பிக்கலாம், சில ஒரு ஒரு வாரம் கழித்து அஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி பொறுமையாக எட்டு கவுண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இன்னொரு முறை நான் பண்ணி காட்டுறேன். மூக்கில் மூச்சை நல்லா உள்ளுக்க போகிறோம். இப்போ வாய் வழியாக எக்ஸ்ஹேல் பண்ண போகிறோம். இது மாதிரி நல்ல லாங் எக்ஸ்ஹலேஷன் பண்ணும்போது உங்களுடைய லங்ஸோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பிரணயமாக செகண்ட் ப்ரீதிங் டெக்னிக் நம்ம பண்ண போகிறதுக்கு பேர் அனுலோம் வினுலோம், இல்லைன்னா சுகப்பிரணயமானு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை சின்முதிரையிலே வச்சுருக்க போகிறீங்க, ரைட் ஹேண்டை நாசிக முதிரைக்கு கொண்டு வர போகிறீங்க. நாசிக முதிரைனா கைகளை விரிச்சுக்கோங்க, உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் பெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய தம் ஃபிங்கர் எடுத்து வலது மூக்கில் வைக்க போகிறீங்க, ரைட் நாஸ்ட்ரலில் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் எக்ஸ்ஹேல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அடுத்தது மூச்சு நல்லா உள்ளே இழுக்க போகிறீங்க. உங்களை ரிங் ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் நாஸ்ட்ரலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் நாஸ்ட்ரல் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ண போகிறீங்க. இங்கே மூச்சு உள்ள இழுக்க போகிறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் எக்ஸ்ஹேல் பண்ண போகிறோம். இங்கே உள்ள இன்னொரு மூக்கில் வெளியே விட போகிறோம். ஒரு மூக்கில் உள்ளே இழுத்துக்கிறோம், இன்னொரு மூக்கில் வெளியே விடுறோம். எந்த சைடில் வெளியே விடுறோமோ அதே சைடில் திருப்பி ப்ரீத் இன் பண்ணுறோம், இன்னொரு சைடு வெளியே விடுறோம். ஸோ இதுதான் வந்து அனுலோம் வினுலோம் ஒரு சுகப்பிரணயமானு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் உள்ளே இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணுறக்கு முடிஞ்சிச்சுன்னா பண்ணலாம். பட் பிகினர்ஸ், ஆஸ்மா ட்ரபிள்ஸ் இருக்கிறவங்களோ இல்லை கோவிட் வந்து அஃபெக்ட் ஆனவங்கனாலேயோ இனிஷியலாக ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். இதே மாதிரி இன்னொரு ஆசனத்தோட அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.